அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த தலைப்பில் ஒரு பதிவு ஒன்று நம்ம ரகா கேமிங்கில் போட்டிருந்தோம். இந்த குழந்தையின் உயிர் போக யார் காரணம்? தான் ஏறி வந்த பள்ளிக்கு வரும்போது அந்த வேன்லேயே அந்த குழந்தை இறந்து போச்சு. அதே போல் ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு, இன்றைக்கி நடந்திருக்கு. இதை நினச்சி பார்க்கவே மனசு கலங்கி போகுது. இது இப்படி தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் என்ன? நாம் அதுக்கான விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டாவா? இப்படியே இருந்தால் இது ஒரு விபத்தாக தான் மாறிடும். இன்னும் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி இறந்து போவாங்களோன்னு ஒரு பயத்தோடு தான் இருக்கிறாங்க. இது என்ன நடந்தது என்பதை இப்போது நம்ம பார்க்கலாம். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஆழ்வார் திருநகர் பகுதியில் வெங்கடேஸ்வரா என்ற தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த பள்ளியில் திஷ்ரித் என்ற மாணவர் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவர்தான் இவர். இந்த நிலையில் இன்று திஷ்ரித் வழக்கம் போல பள்ளிக்கு அந்த பள்ளியோட வேனில் சென்றிருக்கிறார். பள்ளி சென்ற பின் வேனிலிருந்து இறங்கி வகுப்பறைக்குள் சென்ற திஷ்ரித் வேனில் ஒரு பொருளை மறந்து வச்சிட்டேன், அதை எடுக்க வெளியே ஓடிய வந்து திஷ்ரித் வேனுக்கு சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக அங்கே சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருந்த மாணவன் மீது பின்னோக்கி வந்த வேன் மோதி விபத்து ஏற்பட்டதாக அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்கு. பள்ளி வளாகத்திலேயே அந்த குழந்தையோட உயிர் போயிட்டு இருக்குது. தகவல் அறிஞ்சவுடனே எப்பயும் போல் போலீஸ் வந்து அந்த ஓட்டுநர் பூங்காவனத்தை கைது செஞ்சு விசாரணை நடத்தி வந்திருக்கிறாங்க. மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளும் இதை விசாரணை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் அதேமாதிரி பள்ளிக்கு வந்து 2வது நாளே ஒரு குழந்தை இறந்து போச்சு. இது ஒரு விசாரணையாக இல்லாமல் இனி இந்த மாதிரி ஒரு உயிர் இழப்பு எந்த பள்ளியிலையும் ஏற்படக்கூடாது. அதற்கான முன்னேற்பாடுகளை அந்த பள்ளி நிர்வாகம் கண்டிப்பாக ஏற்படுத்தி வைக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை உயிர் இறந்து போனால் அந்த தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்பதை பள்ளி நிர்வாகமும் சரியாக இருக்கணும். அதே போல் அந்த வேனில் ஒரு டிரைவர் ஒரு அட்டண்டர் இருப்பாங்க எப்பயுமே. அது இல்லாத போனதற்கு தான் இந்த 2 வேன் விபத்துலேயும் அந்த குழந்தைங்க இறப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. கண்டிப்பாக இனி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு எங்கேயும் நடக்கக்கூடாது. நம்மளுடைய மாநில அரசு கடுமையான உத்தரவு போட்டு இதை தடுத்து நிறுத்தணும். இதை ஒரு விசாரணையாக இருந்துட்டு தள்ளி வைக்காமல் கடுமையான உத்தரவு போட்டு தயவுசெய்து இனி ஒரு உயிர் எந்த ஒரு குழந்தைங்களோட உயிரும் போகாதபடி மாநில அரசு செய்யணும். காவல்துறையும் இதை செய்யணும். எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த மரணத்தை தடுத்து நிற்பதற்கான வழியை நாம் செய்யணும். நாம் இதை ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. நீங்களும் இந்த மாதிரி விபத்து தடுக்காமல் இருக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்கள். உயிரிழந்த அந்த 2 குழந்தைங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பெற்ற தாய் தந்தையருக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாது. கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இனி இந்த போல் விபத்து நடக்காமல் இருக்கணும், அதுக்கு அரசாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நாம் எல்லோரும் அரசாங்கத்துக்கிட்ட வேறு வேண்டுகோள் வைக்கும். கண்டிப்பாக இது அரசாங்கம் ஒரு நல்ல முடிவெடுத்து சீக்கிரமாக நமக்கு ஒரு சாதகமான பதில் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். எல்லாம் கடவுள் இனி இந்த போல் ஒரு மரணத்தை நடக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் இறைவனுடனும் பிரார்த்தனை செய்யலாம். நன்றி, வணக்கம்.